வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரேட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான். அதுனா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என்னோட திருப்திக்காக ஒரு தாட்டி சொல்கிறேன். அதுனா வச்சிங்கன்னா நம்ம பல்சர் லைனப்பில் NS125 ஒன்று இருக்குது, சாதா 125 இருக்குது. இது ரெண்டுமே அந்த 125cc நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். பட் ஆனால் இதில் எது பெஸ்ட் சாய்ஸ்ன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வீடியோ கம்பேரிசன். அதனால் வீடியோ கூட போகிறது முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நான் உங்களுக்கு தெரியும் அந்த கிளர் டெல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ரெண்டு பைக்கோட டிசைனுமே சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம NS125 ரோட் ப்ரெசன்ஸ் நம்ம பல்சர் நார்மல் 125 கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அது ஒரு NS லைனப் இல்லையா, அதில் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம்னா சார் மாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம பல்சரோட நார்மல் 125லேன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் வெர்சலிட்டி அதிகம். வெர்சலிட்டினா அந்த பன்முகத்தன்மைன்னு வாங்க. அந்த பன்முகத்தன்மைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வண்டியை எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம பஜாஜ் பல்சர் NS125 பார்த்தோம்னா வச்சுக்கலாம் அதை ஒரு சில யூஸ்க்கெலாம் யூஸ் முடியுது. இந்த ரா ஃபேமிலி யூசேஜ்னு வாங்க, இந்த தண்ணி கூட எடுத்துகிட்டு போகிறது, முன்னாடி வெயிட் கேரி பண்ணுறது, முன்னாடி பசங்களை வச்சு ஓட்டுறது, ஒரு வண்டியில் நாலு பேர் போகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பஜாஜ் பல்சர் NS125 முடியாது. பட் நம்ம நார்மல் 125 அதான் பல்சர் 125 பார்த்தோம்னா அது கொஞ்சம் பாசிபிள். ஏன்னா வச்சுங்கன்னா நம்ம பல்சர் 125 டிசைன் பார்த்தோம்னா வச்சிங்களா அதோட டிசைன் கொஞ்சம் இந்த ஃபேமிலி யூசேஜாக இருந்தாலும் சரி, ரா ஃபேமிலி யூசேஜாக இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, அந்த டிசைனால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த டிசைன் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட NS125 செட் ஆகாது ஒரு சில விஷயத்துக்கு. எதுக்குன்னு பார்த்தா அது மாதிரி ரா யூசேஜ் மற்றபடி அதுவும் சிட்டி கம்யூட்ஸு ஆஃப் ரோடு கூட NS125 ட்ரை பண்ண முடியும் நிச்சயமாக, ட்ரை பண்ண முடியாதுலாம் இல்லை. பட் என்ன இந்த ஃபேமிலி ரா ஃபேமிலி யூசேஜ்னு வந்துட்டால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுமாதிரி நம்ம பல்சரில் வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க, அதனால் நம்மளுக்கு இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு ஃபேமிலி யூசேஜுக்கு பக்காவாக இருக்கும். பட் நம்ம NS125லாம் தட்ஸ் நாட் கூல். ஃபேமிலி யூசேஜுக்கு சொல்கிறேன், மற்ற விஷயத்துக்கு கிடையாது. மற்ற விஷயத்துக்கு இட்ஸ் அ டாப் டக்கர். அதனால் இந்த டிசைன் விஷயத்தில் இந்த பைக் தான் பெஸ்ட், இந்த பைக் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் சொல்லப்போனால் அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பியில் எதுங்க பிரிவினை உருவாக்கணுமே, ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு டிசைனே வச்சுப்போம். இப்போ நம்ம அந்த ஃபீச்சர் செக்மெண்ட்டை பார்ப்போம். ஃபீச்சர் நம்ம ஃபஸ்ட் லைட் லென்ஸில் ஆரம்பிப்போம். லைட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் நம்ம பல்சர் நார்மல் 125 இருக்குல்ல, அதை நம்ம கிளாசிக்னு சொல்லிப்போம். கிளாசிக்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் அதில் ஹாலஜன் தான், இண்டிகேட்டரும் ஹாலஜன், பின்னாடி அந்த ரியர் லைட் மட்டும் எல்இடி, அதே கதை தான் நம்ம NS-க்கும். அதனால் லைட்டிங் விஷயத்தில் இந்த பைக் பெஸ்ட், இந்த பைக் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலான லைட்டிங் செட்டப் தான். சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அதுலேயும் பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரெண்டுத்தோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைன் தான் மாறும், மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். எப்படின்னு சொல்லணும்னா வச்சிங்கன்னா நம்ம பல்சர் NS125 எடுத்துங்க, அதில் நம்மளுக்கு அனலாக் வந்து இந்த அனலாக்னு சொல்கிற மாதிரி இருங்க, டேக்கோமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துட்டு மிச்சத ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருவாங்க. அதோட விசிபிலிட்டிஸ்லாம் அந்த வெயில் டைமில் அது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, பக்காவாக இருக்கும். இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்மளுக்கு போதுமான ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ஏதாவது கியர் இண்டிகேஷன் மாதிரி விஷயங்கள் கொடுத்துருந்துருக்கலாமேனு தோணுது. இருந்தாலும் அவங்க கொடுக்கல, பட்ஜெட் ரேஞ்சுன்றதுனாலே ஒன்றுமோ. சரி பட் நம்ம அப்படியே நம்ம பல்சர் 125 பார்த்தோம்னா வச்சிங்களா அதுலேயும் ஒரு ஆவரேஜான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். சொல்லப்போனால் அந்த ஃபீச்சர்னு சொல்கிற மாதிரில இப்போ இந்த BS6 வெர்ஷனில் தான் இந்த ஆவரேஜ் மைலேஜ்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம NS125 இருக்குது. அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துலையும் பெருசாக ரெண்டு பேர்கிட்டையும் அந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் ஹேண்டிலிங் பார்த்துருமா. ஹேண்டிலிங் பார்த்தோம்னா வச்சிங்களா நம்ம பல்சர் NS125 டோட்டல் வெயிட்டு 144 kg கிட்ட வரும். சீட் ஹைட்டு 705 mm. ஷார்ட் ரைடர்ஸ் உங்களுக்கு இந்த பைக் அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது, வேணால் ஓட்டி பார்த்து என்னால் முடியும்னு நினச்சின்னா நிச்சயமாக ஏடுங்க, கொஞ்சம் வண்டி ஹைட்டாக தான் இருக்கும். பட் நம்ம பல்சர் 125 ஹைட்டுன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் வெறும் 790 mm தான். ஷார்ட் ரைடாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பைக்கை நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு வண்டி நம்ம கால் எட்டுற அளவுக்கு தான் இருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட்டு 140 kg, அதை விட ஒரு 4 kg கிட்ட தான் அதிகம். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட ஹேண்டிலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம NS125 பார்த்தோம்னா வச்சிங்களா அதோட ஹேண்டிலிங் இந்த NS200 NS160 லைட்லி ரிலேட்டடாக இருக்கும் இன்னும். பட் இந்த வண்டியோட வெயிட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் இந்த வண்டியோட ஹேண்டிலிங் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் நம்ம பல்சர் 125 பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அந்த ஹேண்டிலிங் பற்றி நான் சொல்லி தான் தெரிந்தவள. நிச்சயமாக நம்ம பல்சர் கிளாசிக் எல்லாருமே ஓட்டியிருப்போம், அது மாதிரி ஒரு நல்ல ஈஸியான ஹேண்டிலிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹேண்டிலிங் விஷயத்தில் யார் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுதுன்னா நான் ஓட்டின வரைக்கும் பல்சர் 125 ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் NS125 ஈஸியாக தான் இருக்கும். பட் பல்சர் 125 கம்பேர் பண்ணும்போது அது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி நீங்கள் ஷார்ட் ரைடர் இருந்தாலும் சரி, டால் ரைடராக இருந்தாலும் சரி, நம்ம பல்சர் 125 எல்லாருக்குமே சூட் ஆகும். பட் நம்ம NS125 ஷார்ட் ரைடர்ஸுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம பல்சர்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப நம்ம கிளாசிக் சொல்கிறோம், ரொம்ப ஒல்லியான பசங்க ஓட்டினா அந்தளவுக்கு சூட் ஆகாதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அந்த வண்டியோட லுக்கு சூட் ஆகும். நம்ம NS-ம் அதேமாரி தான், அதுவும் எல்லாருக்கும் சூட் ஆகும். பட் ஆனால் NS-ல ஒரு பிரச்சனை, அந்த NS125
பார்க்கவே கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபேட்டியாக இருக்கிறீங்க அப்படியே அந்த வண்டியோட கொஞ்சம் பெருசாக இருப்பீங்கன்னா அது மட்டும் உங்கள் டிசைன் விட்டு தள்ளும் லைட்டாக. பட் நம்ம கிளாசிக்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் சூட் ஆகும். அதனால் நீங்கள் கிளாசிக் பைக்கை யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக அது உங்களோட லுக்குக்கு சமக்கு சூட்டபுளாக இருக்கும். சரி ஓகே, நம்ம ஓவரால் டிசைன் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு என்எஸ் 125 பார்த்துருமோ. என்எஸ் 125 யூஸ் பண்ணி இன்ஜின் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve தான். இன்னும் 4-valve கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். வெறும் 2-valve தான் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதுனாலே வேணுமோ. ஏர் கூல்ட் இன்ஜின், இதுலையும் ஒரு 5-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் பல்சர் நார்மல் 125 பார்த்தோம்னா அதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கேட்டு ரெண்டுத்தில் யூஸ் பண்ணிக்கிறதும் ஒரே இன்ஜினாக தான் இருக்கும், மேலே அந்த அவுட்டர் கேசிங் மட்டும் மாற்றிருப்பாங்க. இல்லை இன்ஜின் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா வச்சிங்களேன், நம்ம என்எஸ் 125 பார்த்தோம்னா வச்சிங்களா 11.6 BHP ஆஃப் பவர்ஸ், 11 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நம்ம கிளாசிக் 125 பார்த்தோம்னா வச்சிங்கன்னா அதான் 11.64 BHP ஆஃப் பவர்ஸும் வெறும் 10.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் உங்களால் லைட் அந்த டிஃபரன்ஸ் உங்களால் உணர முடியும், நிச்சயம் அந்த வண்டி ஓட்டி பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பஜாஜ் பல்சர் என்எஸ் 125 டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா சில கம்பெனியில் ஒரு 103 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் ஓட்டின வரைக்கும் ஒரு 115 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் அவ்வளோ ஸ்பீடில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம பல்சரோட 125 பார்த்தோம்னா அதை கம்பெனியில் 100+ கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 110 வரைக்கும் போகும் அந்த வண்டிக்கு. அதுவும் ஒரு போதுமான பர்ஃபார்மன்ஸ் தான், இந்த வண்டிக்கும் இது ஒரு தேவையான பர்ஃபார்மன்ஸ். ஆக மொத்தத்தில் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் எந்த பைக் பெஸ்ட்டாக இருக்குன்னா வச்சிங்களேன் என்எஸ் 125 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பிக்கப் விஷயத்துலையும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்த விஷயம் மைலேஜ். மைலேஜ்னு பார்த்தோம்னா சில நம்ம என்எஸ் 125லன்னு பார்த்தோம்னா 49.5 km/L கிளைம் பண்ணுறாங்க. நம்ம கிளாசிக் அதான் நார்மல் 125லன்னு பார்த்தோம்னா 50 km/L கிளைம் பண்ணுறாங்க. இந்த 0.5 திட்டத்திட்டு ரெண்டுத்தோட மைலேஜும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் மைலேஜ் விஷயத்தில் இவங்க தான் பெஸ்ட்னால ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. இந்த 50 km/L இந்த 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தான். பட் ஆனால் நான் இந்த ரெண்டு பைக்குமே நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டும் போது நிச்சயமாக மைலேஜ் ரொம்பவே கம்மியாகும். ஒரு உண்மையை சொல்லலாம் வச்சிங்களா, உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பல்சர் பைக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணுறது முக்கியம் நல்லது. ஏன்னா பல்சர் லைனப்பில் எந்த ஒரு பைக்குமே அவ்வளோலாம் மைலேஜ் தரதா எனக்கு தெரியல. சரி ஓகே, அதுக்கடுத்த விஷயம் பிரேக்கிங் பார்ப்போம். பிரேக்கிங்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ரெண்டு பைக்லேயுமே ஒரே மாதிரி பிரேக்கிங் செட்டப் தான். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் பேக்கில் ட்ரம்மும் CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்தோட பிரேக்கிங்கும் திட்டத்திட்ட ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பிரேக்கிங்லாம் ரெண்டு பைக்லேயுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. அதுக்கடுத்து வாரண்ட்டி ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வாரண்ட்டி தான், ஏன்னா சேம் பிராண்டு திட்டத்திட்ட பல்சர் தான் ரெண்டுமே. அதனால் இல்லை 5000 kilometers இல்லை, சாரி 5 இயர்ஸுக்கும் 75,000 kilometers கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு வாரண்ட்டி. பட் ஆனால் என்ன, அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணாலும் நம்ம பல்சர் 125 கிளாசிக் இருக்குது இல்லை, அதோட ரிஃபைன்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி தான். அந்த இன்ஜினில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த நீங்கள் என்ன தான் அதை பொத்தி பொத்தி பார்த்து அதை அப்படி இப்படின்னு வச்சுருந்தாலும் இந்த இன்ஜினில் ஒரு க்ரூட் சவுண்டு வந்துடும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நிறையா பல்சர் பைக்கில் அந்த இன்ஜினில் க்ரூட் சவுண்டு கேட்பீங்க, இல்லை அந்த சைன் நாய்ஸ் வரும். அது வந்து அந்த சைன் நாய்ஸ் வந்து அந்த ஓனரோட கம்ப்ளைண்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த இன்ஜினில் க்ரூட் சவுண்டு வருதுன்றது அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் பாருங்க. அப்போ நம்ம என்எஸ் 125 பார்த்தோம்னா அதை பற்றி இன்னும் நம்மளுக்கு முழுசாக தெரியல, இனிமேட்டு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச என்எஸ் 125 லைட்டாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த என்எஸ் 125 இன்ஜின் பார்த்தோன்னா பஜாஜோட ஓன் மேனுஃபேக்சரிங், பஜாஜோட ஓன் மேனுஃபேக்சரிங் இன்ஜின்லாம் அந்த அளவுக்கு லாங் லைஃப் வரதில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான பட்ஜெட் செக்மெண்ட்டில் சூப்பரான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது பஜாஜ் தான்ப்பா. அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம என்எஸ் 125 ப்ரோஸ் அண்ட் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் அந்த 125cc இன்ஜின் செம கிளங்கியாக இருக்குது, ஓட்டுறதுக்கே ஒரு ஃபன் ஃபுல் ரைடு. என்எஸ் 125 எடுத்துகிட்டு ஒரு டிராஃபிக்கில் பூந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஒரு சில பைக்ஸ்லாம் டிராஃபிக்கில் அடாது எப்பா ஏண்டா பூந்தோன்னு தோணும். பட் ஆனால் இது அப்படி இல்லை, செம்மா ஜாலியாக இருக்குது. அதுமாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த என்எஸ் 125 செம ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். மற்ற ஸ்போர்ட்ஸ் 125cc பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகம். டிவிஎஸ்ஸை விட்டுருங்க, இந்த KTM அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன், அதோட விஷயம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம இங்கே பஜாஜின்றதுனால அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குன்றதுனால இந்த வண்டியை ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிளாக இருந்தாலும் ஈஸியாகவே அஃபோர்ட் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ்லையும் சரி ப்ரைஸ்லையும் சரி. சரி இப்போ நம்ம இந்த வண்டியோட கான்ஸ் பார்ப்போம். இந்த வண்டியோட கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன் இந்த என்எஸ் லைன் அப்லேயே நம்ம என்எஸ் 125 ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வச்சிங்கன்னா நம்ம என்எஸ் 200 நல்லா சாட்டு கொழுத்து போன பையன் மாதிரி சும்மா கொழு கொழுனு கொஞ்சம் அதோட சைஸ்லேயே தட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்எஸ் 160 கொஞ்சம் மீடியம். அந்த என்எஸ் 125 என்எஸ் 160 என்எஸ் 200 இது மூணுத்தையும் லைனாக நிற்க
வாங்கி வச்சு பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக தெரியும். அப்படியே கொஞ்சமாக சைஸ் குறுக்கிட்டே வரும். அப்படியே அந்த சைஸ் குறுக்கிட்டே வரதில்ல நம்ம என்ன சொன்ன பைக் மட்டும் சாப்பிடாமல் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி ரொம்பவே ஒல்லியாக இருப்போம். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம பைக் என்ன மற்ற பைக்கோட நிற்க வச்சா பார்க்க போகிறாங்க, சும்மா பார்த்துட்டு பைக் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போக போகிறாங்க. சரி ஓகே, இப்போ அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம்னா சரிங்களா, இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக் குவாலிட்டி லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம பல்சர் 125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ப்ரோஸே பார்த்துருவோம். அதில் ப்ரோஸ்னு பார்த்தோம்னா அந்த 125 cc இன்ஜின் மிட் அண்ட் லோ எண்டில் செம்ம ஃபோக்கஸ்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைவேவாக இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அந்த 125 cc இன்ஜினால் செய்ய முடியுது. பட் ஆனால் உங்களால் ஹை க்ரூசிங் ஸ்பீட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்பலாம் எதிர்பார்த்துறாதீங்க. அந்த 125 cc இன்ஜினால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம அளவில் செய்ய முடியும். அதுக்கடுத்த விஷயம் இந்த ரைடிங் போர்ஷனுங்க. ஆமாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, அதோட ரைடிங் போர்ஷன் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். அப்படியே இந்த ஹேண்டில் பார்லாம் ஃப்ரண்ட்டில் இப்படி இறங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் பேக்ஸ்லாம் ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் பைக்குன்னு பார்த்தோம்னா அது ரொம்ப அப்படி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஹேண்டில் பாரை மேலே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், காலை எடுத்துன்னு போய் முன்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதுமாரி ரொம்ப அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டு போகிறதும் பிடிக்காது. பட் நம்ம பல்சரோட 125 பார்த்தோம்னா வச்சுக்கலாம், பல்சர் 125 சொல்ல முடியாது, பல்சரோட கிளாசிக் லைனப்பே ஒரு சூப்பரான அந்த ரைடிங் பொசிஷன். அதில் வந்து அந்த ரொம்பவும் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது, ரொம்பவும் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்காது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆவரேஜான ரைடிங் பொசிஷன். அது செம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கட்டும், ஓட்டுறதுக்கும் ஜாலியாக இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே சூப்பராக இருக்கும் அந்த ரைடிங் பொசிஷன். அதனால் ரைடிங் கம்ஃபர்ட்டு இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் கண்ணை மூட்டு கிளாசிக் 125 தான் சொல்லுவேன். சரி, அதுக்கடுத்து இந்த வண்டியோட கான்ஸ் பார்ப்போம். இந்த வண்டியோட கான்ஸ்னு பார்த்தோன்னா சில ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், சுத்தமாகவே ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆமாம், இந்த காலத்தில் 125 cc செக்மெண்ட்லேயே இன்னொன்னமும் கொடுக்குறாங்கப்பா எல்லோரும். பட் ஆனால் பஜாஜ் ஒரு கீர் இண்டிகேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது? அதுக்கடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அந்த க்ரூட் சவுண்டு மொதல் ஒரு பாயிண்ட் சொன்னால அது இங்கேயும் வரும். ஆமாம், நம்ம என்ன தான் இந்த இன்ஜினை அப்படி இப்படின்னு பார்த்துக்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே சல்சலத்து போகும். சரி ஓகேப்பா, இந்த வண்டியோட ப்ரோசன் கான்சி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நம்ம NS125 சென்னை ஆண்டர் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், 124,000 கிட்ட வரும். இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான டவுட்டே இல்லை, 100% ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். பட் என்ன, கொஞ்சம் டயர்ஸ் பெருசாக கொடுத்துருக்கலாமேன்னு தோந்து ரொம்பவே ஒல்லியாக இருக்குதுப்பா. சரி, அப்படியே நம்ம பல்சர் நார்மல் கிளாசிக் 125 இருக்குல்ல, அதோட சென்னை ஆண்டர் ப்ரைஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், 1 lakh 1,07,000 வரைக்கும் வரும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுவும் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னா ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் என்ன, உங்களால் இன்னும் கொஞ்சம் காசு போட முடியும், என்கிட்ட இன்னும் லைட்டாக காசு இருக்குன்னா கொஞ்சம் போட்டு 150 ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா மைலேஜும் நம்மளுக்கு லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதேமாரி அதில் நம்மளுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது, அதனால தான் நான் அதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன். இல்லை வெறும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். அதேமாதிரி நம்ம NS125 ஒரு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான்ன்றதுனால எனக்கு இந்த ரெண்டு வண்டியிலையும் அவ்வளோ ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் எனக்கு அதில் ஓட்டுறது கான்ஃபிடன்ட் தான் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு திறமை இருக்குன்னா இருக்கு. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், சி லெட்டர். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எது ஃபேவரட்னு கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஃபேவரட்னு பார்த்தோன்னா சின்ன NS125, அதோட லுக்கு வேறு லெவலில் இருக்குது இல்லையா, அதுதான். பாய் பாய்.